கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை ஒரு சாட்சியாக இந்த டிவியில் நிறுத்தினதுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ரட்சிப்பின் அனுபவ சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சின்ன கோரஸ் பாடலோடு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய ஊர் வந்து இடையன்முளைங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய பெயர் வந்து விமலா எப்சிபாய். என்னுடைய அப்பா பெயர் தாமஸ். என்னுடைய அம்மா பெயர் கிரேஸ். எனக்கு என் கூட பிறந்தவங்க 7 பேர். மூத்த சகோதரி பேர் கலா, ரெண்டாவது சகோதரி பேர் கமலா, முதல் சகோதரன் பேர் ஜபராஜி, ரெண்டாவது சகோதரன் பேர் அருள்ராஜ், மூன்றாவது ஒரு சகோதரன் பேர் ஜேம்ஸ்ராஜ், நாலாவது சகோதரன் பேர் ஆனந்தராஜ். இப்படியாக நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். ஆனாலும் ஆவிக்குரிய ஆழமான அனுபவம் எனக்குள்ளே கிடையாது. நாங்கள் மேலோட்ட கிறிஸ்தவர்களாக தான் என்ன செய்வோம், ஆலயங்களுக்கு நாங்கள் கடந்து செல்வது வழக்கம். எங்கள் வீடு அருகாமையிலே ஆலயம் இருந்தது. ஆனாலும் என்ன செய்வோம், அந்த நாட்களில் சினிமா இருந்தால் ஒரு பைத்தியம் போல் நாங்கள், அருமையான கற்பம் சகோதரி அவருடைய சகோதரிமா, நாங்கள்லாம் ஒரு பைத்தியம் போல் அவங்க வீட்டில் சினிமா போட்டால் எங்கள் வேலைகளை முடித்து விட்டு என்ன செய்வோம், ஆராதனை நடக்கும்போது நாங்கள் சினிமாவுக்கு மிகவும் அடிமையாகவும், அதே போல் இந்து ஃப்ரெண்ட்ஸுகளோடு அவங்க நிகழ்ச்சியிலலாம் நாங்கள் கலந்து கொள்வது உண்டு. இப்படியாக எங்களுடைய வாலிப நாட்கள் கழிக்கப்பட்டது. மிகவும் ஒரு ஜாலியாக, என்னுடைய தகப்பனாருக்கு நான் மூன்றாவது பொண்ணாக பிறந்தேன். ஆனாலும் எனக்கு பின்னால் 4 சகோதரன்மார்கள். அதனால் எனக்கு பின்னால் தான் 4 சகோதரன் பிறந்ததுனால மித்தம் என்னை ஒரு செல்லமாக என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டில் செல்லமாக வைத்திருப்பார். அநேக வேலைகளை நான் செய்வது கிடையாது. ஜாலியாக சினிமா என்றால் ஒரு பைத்தியம் போல், சீரியல் என்றால் ஒரு பைத்தியம் போல் பார்த்து கொண்டு அந்த நாட்களிலே நாங்கள் அடிமையாக தெரிந்தோம். ஆனாலும் எங்கள் வீட்டு முன்னாலே ஆலயம் இருந்தாலும் நாங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஆராதனைக்கு போகாதபடி நாங்கள் அசட்டை பண்ணி சினிமா இப்படியாக நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு வேதத்தை பற்றி ஆழமான அனுபவத்தை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே நாங்கள் கடந்து சென்றோம். இப்படியாக நாங்கள் கடந்து செல்லும்போது சில கூட்டங்களுக்கு நாங்கள் கடந்து செல்வது உண்டு. சும்மா மேலோட்ட கிறிஸ்தவ அனுபவத்தில் நாங்கள் வேதாகமத்தை தூக்கி கொண்டு கடந்து செல்வோம். அப்பொழுது நாங்கள் கடந்து செல்லும்போது அருமையான கற்பசவுடைய சகோதரி, நாங்கள் ஒரு கூட்டத்தில் போய் இருக்கும்போது அவருடைய சகோதரி என்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறாங்க நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோமே என்று சொல்லி, அப்பொழுது நான் சொல்லுவேன், நம்ம தேடும்போது ஆண்டவரை தேடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அசால்ட்டாக நான் பதில் சொன்ன நாட்கள் உண்டு. ஆனாலும் அப்படி அந்த கிறிஸ்மஸ் நாட்களெல்லாம் ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக தான் நாங்கள் ஆலயங்களுக்கு கடந்து செல்வது உண்டு. ஆனால் பக்கத்திலே ஒரு ஸ்கூலில் தான், இடையாமலைங்கிற கிராமத்தில் தான் அந்த ஸ்கூலில் படித்தேன். அது 5 வரையும் முடித்து விட்டு 7வது நால்மாவடிங்கிற கிராமத்துக்கு அங்கே போய் மேற்படி 7 வரையும் நான் படித்தேன். அதற்கு மேலே படிக்கவில்லை. இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றது. அநேக நாட்கள் நாங்கள் சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். எங்கள் வாலிப நாட்களை நாங்கள் கழித்து கொண்டிருந்தோம். இப்படியாக ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே, மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். அந்த வாழ்க்கையிலிருந்து மிகவும் எனக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது அந்த பாதிப்பு நிமித்தம் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு நெஞ்சு வலி, மிகுந்த நெஞ்சு வலியினால் மிகவும் நான் பாதிக்கப்பட்டது உண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு நாங்கள் கடந்து வந்து விட்டோம். இங்கே எங்கள் சகோதரன் காய்கறி வியாபாரம் பண்ணின நிமித்தம் இங்கே நாங்கள் இருந்தோம். அப்பொழுது எங்களுடைய கடைக்கு வருகிற 2 பேர் சொல்லுவாங்க, எங்கள் அவன் தாய் தகப்பன் சொல்லுவாங்க, இவளுக்கு ஒரு ஆலயத்துக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியரிடம் கூப்பிட்டு போனால் தான் நல்ல சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, ஜெபித்தால் தான் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி. அதற்கு முந்தின நாட்களிலே இப்படி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலே கே நகர் பகுதியில் அந்த ஆண்டியிடம் நானும் அருமையான கற்பகம் சகோதரியும் அவருடைய அண்ணி சுகந்தாண்ணி தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. அங்கே நாங்கள் ஜெபித்துவிட்டு அப்பொழுது அவர்கள் சொன்னாங்க, 2 மாடும் ஆண்டவருக்குரிய மாடு, இப்படியாக நீங்கள் முரட்டு ஜீவியமாக ஜீவிக்கிறீங்க என்று சொல்லி எங்களுக்கு ஜெபித்து அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு வந்து நான் அந்த நெஞ்சு வலியில் மிகவும் பாதிக்கப்படும் போதும் என்னுடைய தாயார் என்ன சொன்னாங்க,
இப்படி ஆவிக்குரிய நல்ல ஊழியரிடம் போனாதான், ஊழியர் ஜெபித்தாதான் இவளுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, அப்பொழுது பாருங்கள் எந்த மாடுங்க முரட்டு மாடு என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டார். அதே போல் ரெண்டு இந்து சகோதரிகள் எங்களுடைய கடைக்கு அடிக்கடியாக காய்கறி வாங்க வருவதுண்டு. அவர்கள் ரெண்டு சகோதரி வந்து, நாங்கள் இப்படி ஒரு மாடை தேடி போனோம், அந்த ஊழியர் நல்லா ஜெபித்தார், எங்களுக்கு அந்த மாடு கிடைத்தது, அந்த இடத்துல கொண்டு நாங்கள் உங்களை ஜெபிக்கிறதுக்கு அழைத்து போகிறோம் என்று சொல்லி அழைத்து போனார்கள். அங்கு நான் கடந்து போகிறதும் மிகவும் ஒரு நெருக்கத்தின் பாதையிலே நான் கடந்து போனேன். ஆனால் அந்த ஊழியர் எனக்காக ஜெபித்து எனக்காக இது பண்ணி நல்ல ஒரு தாய் தகப்பனை போல எங்களை நேசித்தார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களை வளர்த்தார்கள். அப்புறம் 2093 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நடத்தினாங்க. அந்த 93 ரட்சிக்கப்பட்டு அபிஷேகமும் பெற்று ஞானஸ்நானமும், என்னுடைய தகப்பனாரும் நானும் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றோம். இப்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிய வாழ்க்கை கடந்து சென்றது. ஆனால் பல நெருக்கங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து போகின்றது. அந்த ப்ரேயருக்கு போகும்போதெல்லாம் அநேக கல்லறிகள், அநேக பாடுகளும் நிமித்தம்தான் நாங்கள் அந்த ஆலய ஆராதனைக்கு கடந்து போவது உண்டு. நான் ஒரு சில நேரம் சோர்வின்பத்தில் போகாமல் இருந்தாலும் அவர்கள் வந்து என்னை அழைத்து கொண்டு போவார்கள். இப்படியாக நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனே அப்படிஜி டேவிட் என்று ஒரு போதகர், எங்களுக்கு அவர் அசோக் நகர் சேர்ந்தவங்க. அந்த போதகர் எங்களை நல்ல சத்தியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழி நடத்தினாங்க. ஆனால் இப்பொழுது அவர் எல்லாம் மறித்து விட்டார். இப்படியாக எங்கள் நாட்கள் கடந்து போச்சு. அந்த நாட்களில் அந்த போதகர் தான் எனக்கு எதெல்லாம் நான் இழந்தனோ வாழ்க்கையில், எனக்கு திருமண வாழ்க்கையில் போதகர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை எனக்கு ஏற்படுத்தி வைத்தார். அது வந்து அந்த திருமணம் முடியும் போது அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு எனக்கு திருமண வாழ்க்கையில் 96 திருமண வாழ்க்கையில் இணைத்தார்கள். அது இணைக்கும்போது மிகுந்த 4 நாங்கள் நன்றாக இருந்தோம். அந்த 4 பிள்ளைகள், 3 தான் குழந்தை இல்லாதவிருந்து 96 திருமணம் முடிஞ்சது. 98 என் முதல் குழந்தை பிறந்தது. அதற்கு முந்தையாக இவளுக்கு குழந்தையே இருக்காது என்று சொல்லி அநேகர் என்னை நிந்தித்தார்கள், அநேகர் என்னை சபித்தார்கள். அப்போ அநேக டாக்டர்கிடம் போகும்போது சொன்னாங்க, இவங்களுக்கு குழந்தை பெறுகிற இதே இல்லை, இவங்களால் பெற்றுக்க முடியாது, நாங்கள் எங்களால் முடிந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்டோம், இன்னும் அவங்க ஆண்டவரை தான் நம்பணும் என்று சொல்லி எங்களை அனுப்பிவிட்டாங்க. அந்த நாட்களில் பிசாசு பிடிக்கினாலும் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். அடிக்கடியாக என் சரீரம் பாதிக்கப்படும். அடிக்கடியாக மென்சஸ் டைமில் நான் அப்படியே என்ன அறியாமலே விழுந்து விடுவேன், மயங்கி விழுந்து அப்படி கட்டையாக நான் போய்விட்ட நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. இப்படியாக இருக்கிற நாளிலும் அந்த நேரத்தில் எனக்கு அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து, அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்படியாக குழந்தை இருக்காது என்று சொல்லி நினைத்தவர் மத்தியில் நான் என்ன செஞ்சேன், இந்த சத்ரு போராட்டம் தான் நமக்கு மிகவும் போராடுகிறேன்னு சொல்லி அந்த நாட்களில் என்னுடைய சரீரத்து நிமித்தம் என்ன 3 தூக்கி கொண்டு போட்டாங்க. ஒவ்வொரு டாக்டரும் ஒருத்தர் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொன்னாங்க, ஒருத்தர் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் கொழுப்பு கட்டி இருக்குது, அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையில் அப்புறம் எனக்கு திருமணம் முடித்து வைத்த ஒரு தகப்பனார் அவர் சொன்னார், இது ஒரு சத்ருடைய கிரியை, ஒன்றை வந்து நாங்கள் வந்து ஒரு ஊழியரிடம் கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்லி கூட்டிகிட்டு போனார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு தற்கொலையின் ஆவி உங்கள் பதியில் கிரியை செய்து என்று சொல்லி. அந்த நாட்களில் அப்போ எனக்கு சாப்பிட முடியாதபடி மிகவும் நான் பாதிக்கப்பட்டேன். அப்புறம் ஜெபித்து விட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே அப்புறம் எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது, ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்று உண்டா என்று சொல்லி நானே அபிஷேகத்தில் நிறைந்து நிறைந்து ஜெபித்து அந்த சத்ருவின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை பெற்றேன். அது மாத்திரமில்லை, அப்புறம் அந்த குழந்தைகளை நான் பெற்றெடுக்கும்போது எனக்குள்ளே நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், அந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றாதபடி நான் காணப்பட்டேன். நிறைவேற்றாதபடி நான் காணப்படும் வேளையில் ஆண்டவர் என்னோடு இந்த சரீர பலவீனத்தை நிமித்தம் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதே போல் நீ கீழ்ப்படி உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி, அதே போல் அப்புறம் என்னுடைய அந்த தாலி கொண்டு நாங்கள் வந்து ஊழியத்துக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நான் கொடுத்தது உண்டு. அந்த கொடுத்த அதே மாத்திரத்திலே யார் யார் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது என்று சொல்லி என்னை நிந்தித்தார்களோ அவர்கள் மத்தியில் எனக்கு ஆண்டவர் எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் அநேக நாட்கள், 3 7 அவருடைய சமூகத்தில் நான் உபவாசித்து ஜெபித்தேன். இப்படியாக நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு சகோதரிக்கு வெளிப்படுத்தினாங்க. அநேக ஆவிக்குரிய நண்பர்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது வெளிப்படுத்தி சொல்லும்போது உங்களுக்கு 2 ஆண்டவர் கொடுக்கிறார் பெண் குழந்தைகளை அப்படி என்று சொன்னார்கள். 1998 என்னுடைய மூத்த மகள் பிறந்தாள். நாசரேத் என்னும் ஊரில் சாரோன் என்கிற மருத்துவமனையில் தான் அவள் அங்கே பிறந்தாள்.
அது ஒரு சிசரிங் நிலைமையில் அந்த நேரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்களும் தாயும் பிள்ளையும் மரித்து போய்விடுவீர்கள் என்று சொல்லி அந்த டாக்டருங்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஜீவனோடு வர்றது கடவுளுடைய கிருபையில் தான் இருக்குது, ஏன்னா பிள்ளை வந்து தண்ணியை குடித்து குடித்து பிள்ளை முங்கி விட்டது என்று சொல்லி அந்த டாக்டர்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த டாக்டருக்கும் அந்த டாக்டர் சரியில்லை, நீங்கள் எப்படி இங்கே போவீங்க என்றுலாம் சொல்லி பேசினாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக அந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன், நகையை கலத்தி நான் ஒப்பு கொடுத்த நிமித்தம் அந்த நாட்களில் எனக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கட்டளையிட்டார். நான் பொருத்தனே செலுத்தினேன். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே எல்லாரை விட எனக்கு தயவு இரக்கமும் கிடைத்து நல்ல அந்த சிசரிங் பண்ணி தான் அந்த குழந்தை எடுக்கப்பட்டது. தாயும் பிள்ளையுமாக நாங்கள் சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மூத்த பெண் பேர் மிஸ்பா கிரேனா, மகள் 2001, ரெண்டு பெண் குழந்தை இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தது போல 2001 ரெண்டாவது பெண்மகள் பிறந்தாள். அவள் பேர் ஜெனிபா டைசி. அவள் பிறக்கும்போது மிகவும் ஒரு போராட்டம். என்னுடைய தாயார் வந்து என்னை பார்க்க முடியாத ஒருடைய சூழ்நிலை. அந்த நேரத்தில் வந்து எனக்கு மருத்துவமனையில் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் என்னுடைய போதகர் மனைவி, அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி மனைவி 3 நாள் கழித்து தான் வந்தாள். அந்த 3 நாளும் நான் தனிமையில் இரவு வேளையில் எனக்கு ஆண்டவர் அக்கம் பக்கத்தின் மூலமாக உதவி செய்தார். அதே போல் 3வது நாள் வரும்போது ஒரு பெரிய பூகம்பம் வந்தது சென்னை பட்டணத்தில். அந்த பூகம்பத்தில் எல்லாரும் பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடினார்கள். ஆனாலும் என்னால் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஓட முடியாது. ஆனாலும் என்னுடைய சகோதரன் மனைவி என் கூட இருந்ததுனால பிள்ளையை தூக்கி கொண்டு நாங்கள் நடு ரோட்டில் வந்து உட்கார்ந்துருந்தோம். அப்பொழுது அவள் சொன்னால், எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க, நம்மளும் வீட்டுக்கு போயிடுவோம், ஏன்னா எங்கே என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பில்டிங்லாம் இடிந்து விழுந்தது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம், எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்களை வச்சு நான் சொன்னேன், நம்மளும் ஆண்டவர் எதுவுமே பண்ண மாட்டார், நம்ம நல்ல சுகபத்திரத்தோடு நம்ம வீட்டுக்கு கடந்து போவோம் என்று சொல்லி அந்த நடு ரோட்டில் எங்களை எல்லாரையும் உட்கார வைத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்காக ஒரு ரூம் திறந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரியில் நல்ல சுகத்தோடு பலத்தோடு 9-11 நாட்கள் அந்த ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன். 11 நாட்களிலும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தாயும் பிள்ளையுமாக நாங்கள் வீட்டுக்கு வரும்படியாக கடந்து வந்தோம். இப்படியாக 2 பிள்ளைகளை எனக்கு ஆண்டவர் அற்புதமாய் கொடுத்தார். 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தார். அதே போல் என்னுடைய திருமண வாழ்க்கையில் 4 ஆண்டுகள் தான் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படியாக இருந்தது. ஆனால் நான் இழந்து போனது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனாலும் திருப்பி என்னுடைய கணவர் ஒரு பயங்கரமான ஒரு குடிகார் நிமித்தம் மிகவும் நாங்கள் என்ன செஞ்சோம், கஷ்டப்பட்டோம். அவர் வேலைக்கு போனாலும் அந்த பணத்தை எங்களுக்கு தருறது கிடையாது, தந்தாலும் அந்த காசை கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்களை அடித்து நொறுக்கி வாங்கி கொண்டு போயிடுவார். அநேக நாட்கள் அடி உதை இந்த 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சென்னை பட்டணத்தில் நாம் எப்படி வாழ்வோம் என்று சொல்லி மிகவும் ஒரு சஞ்சலத்தோடு நான் காணப்பட்டது உண்டு. அநேக நாட்கள் நாம் மறித்து விடலாம், இனியாக நாம் இருக்கிறோம் இந்த உலகத்தில் என்று சொல்லி அநேக நாட்கள் மறித்து விடலாம் என்று சொல்லி நான் போன நாட்கள் உண்டு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம், நம்ம மறித்தால் நம்ம ஆத்மா நரகத்துக்கு தானே போகும், நம்ம மறிக்கக்கூடாது, என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நம் வைராக்கியமாக வாழ்வோம் என்று சொல்லி ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். எவ்வளவு சோர்வுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அநேக நாட்கள் நாங்கள் சாப்பாடை செஞ்சு வச்சுருப்போம், அந்த சாப்பாடெல்லாம் என்ன செஞ்சிருவார், கொட்டி கவுத்துருவார், அவர் உள்ளே பூட்டிக்கிட்டு எங்களை வெளியே போட்டு விடுவார். இப்படி அநேக நாட்கள் நாங்கள் கடந்து போன நாட்கள் உண்டு. அழுவை நான் தனியாக வெளியே பிள்ளைகளை படுக்க வைத்து கொண்டு நான் என் தாயாரிடம் நான் சொல்வேன். என் தாயார் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ தான் ஏதாவது தப்பு பண்ணுவா என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு நாளிலே என் தாயார் வந்து என்னை பார்க்கும்போது, நான் 2 பிள்ளைகளை வைத்து வெளியே இருந்து தூங்கி கொண்டு இருந்தோம், அப்பொழுது சொன்னார்கள், இப்படி நீங்கள் வெளியே இருக்கிறீர்களே, இரவு வேளையில் எப்படி வெளியே படுக்க முடியும் என்று சொல்லி அதுக்கப்புறம் என் தாயார் என் சகோதரன் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். இப்படியாக எங்கள் நாட்கள் இக திருமணமாகி 26 ஆண்டாகிறது. 20 ஆண்டுகளாக நாங்கள் மிகவும் பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையில் கடந்து சென்றோம். கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வருமானம் இல்லாதபடி ஒரு பக்கம், கடன்காரர் நிமித்தம் நெருக்கப்பட்டோம். கடன்காரர் வந்து சொல்லும்போதெல்லாம் கடனை ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு பக்கம் கொடுப்போம், அதை அடைக்க முடியாதபடி மிகவும் ஒரு கஷ்டத்துக்குள் ஆளானோம். ஆனால் அதிலிருந்தும் ஆண்டவர் எங்களை மீட்டு எடுத்தார். அதே போல் மறுபடியுமாக இந்த குடி நிமித்தம் பாதிக்கப்பட்டு எங்களுக்கு எந்த வறுமை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க கூட வழியில்லாதபடி நாங்கள் காணப்பட்டோம். வழியில்லாதபடி காணப்படுகிற நேரத்தில்
நாங்கள் அப்போ என்னச்சுவாங்க, ஆயார் ஒரு முறுக்கு பாக்கெட் போட்டு போட்டு அதை நான் கொண்டு கடை கடையாக கொண்டு நான் போட்டு வருவது உண்டு. இப்படியாக எனக்கு சென்னை பட்டணத்தில் வேலை செய்யவும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நிமித்தம் எந்த வேலையும் இங்கே எனக்கு செய்ய தெரியாது. அப்போது எனக்கு நல்ல ஆவிக்குரிய சகோதரர் ஜவ்வாந்து செல்வகுமார், அந்த சகோதரன்மார்களை எனக்கு அந்த சகோதரி அந்த சகோதரன் அந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரி தான் சொல்லுவாள், இப்படி நீங்கள் வீட்டு வேலைகளை செய்தாவது பிள்ளைகளை வளர்க்கலாம்க்கா, உங்களுக்கு முதல் போடாமல் காசு வரும் என்று சொல்லி இப்படியாக அப்படிப்பட்ட வேலைகளுக்கு நான் கடந்து சென்று என் பிள்ளைகளை நான் கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபையாக ஆண்டவர் எனக்கு வளர்க்க உதவி செய்தார். பிள்ளைகளை வளர்த்தேன், பிள்ளைகளை வளர்த்து எப்படி படிக்க வைப்போம் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள் ஆளாக்கப்பட்டேன். அதே போல் பிள்ளைகளுக்கு அந்த நாட்களிலே எதுவுமே சாப்பிட எங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது என் மூத்த மகள் பே கேட்பா, ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா பாட்டி எனக்கு சாப்பிட்றதுக்கு, கேக்குன்னா அவளுக்கு ரொம்ப பிரியம், அதனால் கேக்கு வாங்கிட்டு வந்தீங்களா. அந்த நாளில் எனக்கு மிகவும் ஒரு ஆளுக நம்ம பிள்ளைக்கு இது கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி மிகவும் நான் ஒரு வேதனைக்குள் ஆளாகப்பட்டேன். அப்பொழுது நான் என்னுடைய மகளிடம் சொல்வேன், நீ இந்த டப்பாவில் கை வைத்து ஜோமனு, ஆண்டவர் நமக்கு எப்படியாவது அற்புதம் செய்வார், யார் மூலமாவது கொடுப்பார் என்று சொல்லி. அப்படியாக அந்த சின்ன வயசில் என் பொண்ணு என்னச்சு அந்த டப்பாவில் கை வைத்து ஜெபிப்பாள். ஜெபித்து அடுத்த நாள் நான் வேலைகளுக்கு கடந்து போகும்போது அந்த சகோதரி என்னை கூப்பிட்டு, அக்கா நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்க்கா பிள்ளைகளுக்கு கொண்டு போங்க நீ. இப்படியாக ஆண்டவர் அந்த காரியத்திலும் பிள்ளைகள் காரியத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, இப்படியாக எங்கள் நாட்கள் கடந்து போனது. குடி நிமித்தம் கணவர் குடி நிமித்தம் யாருமே எங்களுக்கு வீடு தரக்கூடாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டோம். அவர் சமூகத்தில் வடிப்பேன் வடிப்பேன் கண்ணீர், இரவு 1 மணி 1.5 மணி வரை எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நான் வேலைக்கு போயிட்டு வந்து முழங்கால் படிக்கிட்டு அவர் சமூகத்தில் நான் போராடுவேன். ஆண்டவரே யாக்கோப்பு போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, அந்த வறுமை எங்களை விட்டு எடுத்து போடுங்க, இந்த தரித்திரம் எங்களை விட்டு கடந்து போகட்டும் என்று சொல்லி நான் போராடி ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்படியாக நான் பிள்ளைகளுக்கு அநேகர் மூலமாக உதவிகளை, எனக்கு ஆவிக்குரிய சகோதரிகள், இன்றைக்கு நான் சாப்பாட்டுக்கு இல்லை என்று இருக்கும்போது யாராவது என் கதவு வாசலில் கொண்டு நினச்சிவாங்க, அந்த வாசலில் பருப்பு அரிசி இப்படி வைத்து கொண்டு போவாங்க. அதே போல் என் போதகரும் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தாங்க. அவங்களும் சாப்பாட்டுக்குரிய காரியத்தில், பிள்ளைகள் படிப்புக்குரிய காரியத்தில் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை செய்து வந்தாங்க. இப்படியாக ஆட்கள் உதவிகளை ஆண்டவர் எனக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. நாங்கள் இந்த ஆட்களில் ஜீவனோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை தான். இப்படியாக குடித்து குடித்து என்னுடைய கணவர் எங்களுக்கு எதுவுமே தராதபடி, ஆனால் வெளியில் போய் சொல்வார், நிறைய பணம் கொடுத்தேன் பார், ஆனால் எங்கள்கிட்ட கொடுக்குறதெல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுவார். இப்படியாக எங்களுடைய சூழ்நிலைகள் காணப்பட்டது. யாருமே உங்கள் கணவர் இப்படி குடிக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் வீடு தரமாட்டோம் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானா ஜெபித்து அந்த வீட்டுக்கு போகும்போதும் நான் பாஸ்டிங்களே தான் இருந்து ஜெபிப்பேன். எப்படியாவது எங்களை யார் வந்து கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டுக்கு தான் போவேன். ஆண்டவரே நானாக போடுக்கிற வீடுகளில் காலி பண்ண சொல்கிறாங்களே என்று சொல்லி இந்த சென்னை பட்டணத்தில் நான் அந்த பிள்ளைகளை வைத்து எந்த வீட்டுக்கு போவேன், எப்படி நான் வளர்ப்பேன் என்று சொல்லி நான் அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அப்பொழுது வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஜெபித்து 7 நாள் 3 நாள் நான் இப்படி உபவாசித்து ஜெபிக்கும் போது யாராவது வந்து இங்கே வீடு இருக்குது வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீடுகளுக்கு தான் போவேன். ஆனால் ஒவ்வொரு அவசோனர் கண்களிலே எனக்கு தயவு இரக்கம் கிடைத்தது. ஒரு சில அவசோனர்கள் என்ன சொன்னாங்க, இவங்க உள்ளே இருந்தால் எங்கள் சாமி வரமாக கிடைக்குது, இவங்க ஏசப்பா இவங்களோட கூட இருக்கிறாங்க, அதனால் எங்கள் சாமி என்ன செய்ய மாட்டேக்குது வரமாட்டேக்குது, இவங்களை காலி பண்ணி விட்டால் தான் எங்கள் சாமி வரும் இப்படி சொல்லலாம். அநேக வீட்டில் எங்களை என்ன செஞ்சாங்க, காலி பண்ண சொன்னாங்க. இப்படியாக பலவிதமான நெருக்கத்துக்குள் நாங்கள் கடந்து போன நாட்கள் உண்டு. ஆனாலும் அதுக்கப்புறம் இப்படி நாங்கள் நெருங்கி போகும்போது அநேக நாட்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு நாங்கள் கூடி கூடி இணைந்து இணைந்து ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொரு வீடுகளுக்காக நான் கடந்து செல்வது உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு வீடுலேயும் ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர் கண்கள்லையும் தயவு கிடைத்து 7 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து நான் கடந்து செல்வேன். இப்படியாக 7 வருஷங்கள் இப்படியாக ஒவ்வொரு வீடுகள்லையும் நாங்கள் மாறி மாறி இப்படியாக சென்னை பட்டணத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆனால் கண்ணீரோடு கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொன்னது வேத வசனத்தின்படி. எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் கண்ணீர், வெளியில் சொல்ல முடியாத ஒரு கண்ணீர். அநேகர் என்னை நிந்திப்பார்கள், இரவு வேளையிலெல்லாம் கண்ணீர் வடிப்பேன். எந்த நேரம் என் கணவர் வந்து அடித்து விட எங்களை உள்ளே போட்டு அவர் வெளியே கூட போட்டி போட்டு போயிடுவார். இப்படியாக பல நாட்கள் அநேகர் எங்களை நிந்திப்பார்கள். இப்படியாக பல நாட்கள் கடந்து சென்றது.
அதே போல் எங்களுடைய வாலிப நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்ட முதல்லே எனக்குள்ள ஒரு பயம், ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் பார்த்தா திரும்பவும் நம்ம மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாதே எப்படி என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், நாங்கள் பாலிப நாட்களிலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக இருந்து யார் யாரெல்லாம் அந்த நாட்களில் நாங்கள் கூட சேர்ந்து சினிமாலாம் பார்த்தோமோ எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சார், ரசித்து சாட்சியாக நிறுத்தினார். அதுக்குள்ள அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக எங்கெங்கே நாங்கள் கூடினாலும் அருமையான கற்பன சகோதரி, இந்த சென்னை பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் பூர்ணம் அவருடைய சகோதரி பூர்ண சகோதரி எல்லாருமே இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு சொல்லி அனுப்புவார்கள். நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவது இப்படி வழக்கமாக இருந்தது. அப்புறம் என்னுடைய சபையிலையும் நல்ல ஆவிக்குரிய மல்லிகா சகோதரி, ஒரு சகோதரி கிரேஸ், இப்படி நிறைய சகோதரியை எனக்கு ஆவிக்குரிய சகோதரிமார்களை எனக்கு எழுப்பி கொடுத்தார்கள். இப்படியாக எங்கள் நாட்கள் கடந்து சென்றது. வறுமை, ஒரு நேரம் சாப்பாட்டு கூட நாங்கள் வழியில்லாதபடி காணப்பட்ட நேரத்தில் ஜெபாங்கிற சகோதரியும் அவருடைய கணவர் செல்வகுமாருங்கிறவங்க எங்களுக்கு அந்த சகோதரி எனக்கு ரொம்ப உதவியாய் அந்த நாட்களில் இருந்தாங்க. நான் அவருடைய வீட்டில் வேலை செய்யும்போது என் பிள்ளைகளுக்கு ஆகாரத்துக்குரிய காரியத்தில், போஸ்திப்புக்குரிய காரியத்தில் ரெண்டு பேருமே எனக்கு அநேக நன்மைகளை செய்து வந்தார்கள். இப்படியாக எங்களுடைய நாட்கள் கடந்தது. இப்படியாக ஒவ்வொரு நாட்களும் ஆனால் பிள்ளைகளை வளர்க்கும்படி கருவை செய்தார். அதே போல் பிள்ளைகளுக்கு படிக்க எப்படி நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லி சென்னை பட்டணத்தில் மிகவும் நான் கலங்கின நாட்கள் உண்டு. படிக்க வைக்கும்போது என்ன செஞ்சோம், பீஸ் கட்ட வேண்டுமென்றால் மிகவும் ஒரு கஷ்டம். அப்படியாக ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் மிருகம்பாக்கம் பகுதியில் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சையில் 5 வரையும் பிள்ளைகள் படிக்கும்படி கிருபை செய்தார். ஒவ்வொரு மனிதர்கள் கண்களிலும் கர்த்தர் தயவு இரக்கத்தை கிடைக்க பண்ணினார். அதுக்கு போல 12 வரையும் ஜெயகோபால் கடை அந்த ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்கும்படி உதவி செய்தார். எப்படியாவது எந்த வழியிலாவது யார் மூலமாவது கர்த்தர் பீஸ் கட்டும்படி உதவி செய்தார். அதே போல் மூத்த மகளை காலேஜ் சேர்க்கும்போது ஜென் ஜோசப் காலேஜில் 1 வருஷத்துக்கு 30,000 மேலே கட்டணும், என்னால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் அநேக மக்களை எனக்கு எழுப்பி கொடுத்து அந்த நாட்களிலே கட்ட முடியும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார், இதுக்கு மேலே நம்ம எப்படி பிள்ளையை படிக்க வைப்போம் என்று சொல்லி. அப்பொழுது என் பிள்ளை வேலை செய்து நான் அதை மீண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சொப்பனங்கள் எனக்கு தெரியப்பட்டது. அந்த சொப்பனத்தின் மீது நான் என் மகளை கூப்பிட்டு சொன்னேன், நீ ஒரு வேலைக்கு போனாதாம்மா நம்ம மேல்படிப்பான படிப்புகளை நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னேன். அதே போல் அந்த வேலையில் என் மகள் முதல் வருஷம் ஆண்டு கல்லூரி படிக்கும்போதே ஒரு வேலை, 3 பேர் அந்த வேலைக்காக காத்திருந்தார்கள். அப்போ அந்த சகோதரன் என்னிடத்தில் வந்து சொன்னான், சித்தி உங்கள் பிள்ளைய நீங்கள் விடுங்க, 3 பேர் இந்த வேலைக்காக காத்திருக்கிறாங்க, யாருக்கு கிடைக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லி. நான் அப்பொழுது மகளை ஜெபித்து நான் அனுப்பிவிட்டேன். அந்த இடத்துல அந்த டாக்டர் கண்களில் தயவு இரக்கம் கிடைத்த ஒரு கிளினிக்கில் 3 ஆண்டுகள் மகள் படித்து முடிக்கும் வரையும் 3 ஆண்டுகள் வேலை செய்தாள். வேலை செய்து அந்த பீஸ்களை கட்டும்படியும் கர்த்தர் உதவி செய்தாள். அதே போல் என்னுடைய வருமானத்தில் எனக்கு முதல்ல நான் வேலை செய்யும்போது 300 ரூபா சம்பளத்தில் தான் என் வருமானத்தை நான் வாடகை கொடுக்கணும் நடத்தணும். இப்படியாக நான் நடத்தி கொண்டு வரும்போது அதற்கு பிறகு தான் படிப்படியாக 4,000 வாங்கினேன். அதுக்குள்ளே வாடகை கொடுக்கணும், படிக்கணும், சாப்பிடணும், கடன் அடைக்கணும், இப்படி பல நெருக்கத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். ஆனால் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களோடு இருந்து கர்த்தர் நெருக்கத்தில் இருந்த எங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்தார். பிள்ளை 3 ஆண்டுகள் படிப்பு முடிந்தது, மீண்டுமாக மேல் படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் ஒரு வேலை, எப்படியாவது இன்னொரு வேலை, நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டுமே, எங்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டுமே என்று சொல்லி ஒரு கம்பெனியில் அவள் இன்டர்வியூக்காக போகும்போது ஒரு இதில் அவர் செலக்ட் ஆகல, ஆனால் நான் ஜெபித்து ஜெபித்து அனுப்புவேன். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த TCS கம்பெனியில் அவள் செலக்டட் ஆகி அங்கே ஒரு வேலையை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தாள். அது மாத்திரமில்லை, 2வது மகளும் காலேஜ் படி, அவளும் எப்படி காலேஜ் படிப்பாள் என்று சொல்லி நான் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனாலும் இந்த 3வது ஆண்டு காலேஜ் படிக்க உதவி செய்தார். படித்து கொண்டே அவளும் ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ பெரிது. அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளை அவர் நடத்தி வந்தார். அதே போல் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கொரோனா காலத்தில் நாங்கள் இந்த டபுள் கார்னர் மினிஸ்ட்ரியில் அப்பொழுது எனக்கு நாங்கள் எங்களுடைய சபைக்கு போன சபையில் ஒரு பிரச்சனை நிமித்தம் நாங்கள் வெளியே வந்தது உண்டு. அந்த கொரோனா காலத்தில் எங்கே போகிறது, எல்லா சபைகளுமே அடைக்கப்பட்டது, வேலைகள் இல்லை, இப்படியாக பல பிரச்சனைகள் மத்தியிலும் ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், அருமையான வீடுகளிலே இருந்து வேலை செய்யும்படி பிள்ளைகள் நிமித்தம் எங்களை போஷித்தார். என்னுடைய வேலைகள் என் பலவீனத்து நிமித்தம் எனக்கு வேலை செய்ய முடியாதபடி காணப்பட்டது, பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அநேக என்னுடைய சகோதரன்மார்களை கொண்டு அந்த நாட்களில் எனக்கு உதவி செய்தார். நாங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட்டு கொடுத்தார். இப்படியாக அந்த கொரோனா காலத்திலும் இப்படியாக டபுள் கார்னர் மினிஸ்ட்ரியில்
சகோதரியோடு ஒரு நாளிலே ரெண்டு மாடும் ஆண்டவருக்கு உரிய மாடு என்று சொன்னது போல, ஏன்னா நான் சிறு வயதிலே சகோதரிய வீட்டில்தான் நான் தவுண்ட காலத்திலிருந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனார் அங்கேதான் ஒரு கணக்கா பிள்ளையாக இருந்தார்கள் சகோதரி வீட்டில். இப்படியாக இருந்த சூழ்நிலையிலே அந்த கொரோனா காலத்தில் மீண்டுமாக நாங்கள் இணையும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த டபுள் கானர் மினிஸ்டில் ஒரு நாள் இப்படியாக நான் அருமையான ஜெபமேரி சகோதரத்தில் நீங்கள் எப்படி இருக்கும் என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசாரிக்கும்படி ஃபோன் அனுப்பி ஃபோன் போட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நீ ஜெபிக்க கடந்து வரையா என்று சொல்லி. அதற்கப்புறம் நானும் இந்த டபுள் கானர் மினிஸ்டில் இணைந்து என்ன செஞ்சேன், ஜெபித்தோம். 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை எங்கள் ஜப நேரத்தை நாங்கள் கூட்டினோம். இப்படியாக இரவும் பகலாக இந்த டபுள் கானரின் மினிஸ்டில் ஜபிக்கும்படியும் கடந்து வந்தோம். அநேக ஊழியங்கள் எங்களுடைய சபைகளிலும் நாங்கள் இருக்கிற நாட்களிலே அநேக ஊழியங்களுக்கு நாங்கள் கடந்து போவது உண்டு. அதே போல் இதிலேயும் ஊழியங்களுக்கு வெளியில் நாங்கள் கடந்து போனோம். இப்படியாக எங்கள் நாட்கள் கடந்து சென்றது. நாங்கள் அந்த வறுமையில் இருக்கும்போது ஒரு நேரம் ஆகாரம் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன செஞ்சார், மாற்றினார். அந்த கொரோனா காலங்களில் அநேகருக்கு நாங்கள் உதவி செய்யும்படியும் நாங்கள் இன்னொருவருக்கு ஆகாரம் ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்தார். கொடுக்கும்படி நாங்கள் அந்த கொரோனா காலத்தில் பிள்ளை காலேஜ் மூலமாக நாங்கள் கொடுத்து வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக அது நின்னது. நின்ற நேரத்திலே இந்த டபுள் கார்னர் மினிஸ்டர் சகோதரி சொன்னாங்க, நாங்கள் இப்படி ஆகாரம்லாம் கொடுக்குறோம், உன்னால் கொடுக்க முடியுமா என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் விசுவாசத்தோடு நான் கொடுக்குறேன் என்று சொல்லி நான் ஒரு சில மாதங்கள் தனியாக கொடுத்தேன். அதன் பிறகு என் சகோதரன்மார்கள் நாங்கள் இணைந்து குடும்பமாக ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக நாங்கள் கடந்து, எங்களுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கூட சாப்பிட முடியாத சூழ்நிலையிலிருந்து எங்களை ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்கும்படியாக அநேகருக்கு உதவும்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு நிறுத்தினார். அநேக பொருட்களை நாங்கள் அந்த வீட்டு பொருட்களை அந்த வீட்டுக்கு வரும்போது பொருள் கம்மியாக இருந்து எந்த பொருளும் நாங்கள் வாங்காதபடி காணப்பட்டோம். அநேக பொருட்களை எங்களுக்கு வாங்கும்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதித்தார். கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல் எனக்கு சரீரத்தில் மிகவும் ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தின் நிமித்தம் நான் மிகவும் என்ன செய்ய, எனக்கு பலவீனத்தினால் ரொம்ப வேலைகளை செய்ய முடியாதபடி நான் பாதிக்கப்பட்டேன். சுகர் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி மிகவும் நான் பாதிக்கப்பட்டேன். ஆனாலும் அந்த பாதிப்பிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து அநேக வேலைகளை செய்ய முடியாதபடி ஒரு சில வேலைகளை செய்யும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட்டி கொடுத்தார். ஆனாலும் எங்களுடைய கணவர் குடித்து வெறித்து சரீரத்தை கெடுத்து இது பண்ணி கொண்டு எவ்வளவோ எங்களை நெருக்கத்தின் பாதையில் நடத்தினாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி நாங்கள் கடந்து வந்தபடியினால் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்தி வந்தார். இப்படியாக நடத்தி வரும்போது என்னுடைய சகோதரன் மூன்றாவது சகோதரன் வாலிப நாட்களிலே அந்த சகோதரன் ஒரு சகோதரன் வந்து எனக்கு கூட பிறந்த சகோதரன் என்ன செஞ்சுட்டாரு, மரிச்சிட்டாரு. அந்த மரித்த நிலைமையில் நான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கப்பட்டேன். இனிமேல் இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கவே மாட்டேன், என் சகோதரனையே எடுத்துக்கிட்டீரேன் என்று சொல்லி மிகவும் நான் ஆண்டவருக்குள்ளே போராடின நாட்கள் உண்டு. அப்பொழுது ஒரு எனக்கு அருமையான ஒரு ஆவிக்குரிய சகோதரி கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நீங்கள் இனி அதை நினைக்கவே கூடாது. நீங்கள் ஆலயங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் ஆலயத்தை விட்டுவிடக்கூட ஆண்டவரை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. முன்வைத்த காலை நீங்கள் எந்த விதத்திலும் பின்வைத்து விடக்கூடாது என்று சொல்லி எனக்கு என்னை தட்டி எழுப்பினார்கள். இப்படி அநேக நேரம் நான் விழுந்து விழுந்து எழும்பின நாட்களும் உண்டு. ஆனால் எந்த சூழ்நிலை வந்த போதிலும் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்காதபடி அவரை நான் முன்வைத்தபடியினால் அந்த தாவீது சொன்னது போல கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல நான் அசைக்கப்படாதபடி கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாட்களும் எங்களை கரம் பற்றி நடத்தி வந்தால். ஆனால் கணவர் குடிய நிமித்தமும் எவ்வளவோ பாடுகளை நிந்தனைகளை நாங்கள் சகித்தாலும் ஒரு தேவ ஸ்தமானத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்தார். ஆனால் அநேக நாட்கள் என் கணவர் விட்டு விட்டு கடந்து போயிடுவார். சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு இந்த சென்னை பட்டணத்தில் வாழ்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் ஏசப்பாவை நான் பிடித்து கொண்டது நிமித்தம் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு காரியங்களிலும் நன்மையும் கிரயமாக எங்களை நடத்தி வந்தார். எங்கள் திக்கற்ற நிலைமையிலும் எவ்வளவோ தனிமை, இந்த சென்னை பட்டணத்தில் பிள்ளைகளை வைத்து கொண்டு வாழ்வது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருந்தது. ஆனாலும் நீதிமான் சிங்கத்தைப் போல் தைரியமாக இருப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் என் இரவு வேளையிலே ஜெபித்து என் பிள்ளைகளை வைத்து கொண்டு நான் தூங்குகிற நாட்கள் உண்டு. ஆனால் திக்கற்ற நிலைமையிலும் கணவர் விட்டு போன நிலைமையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பங்களை நடத்தி வந்தார். ஆனால் இப்பொழுது மறுபடியுமாக எங்களுடைய கணவர் என்னோடு தான் இருக்கிறார். கணவர் பிள்ளைகளாக குடும்பமாக
எங்களை இந்த நாட்களிலே நடத்தி வருகிறார். எங்களுடைய பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சந்தித்து கொடுத்தார். இம்மட்டு எங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் வாழ்க்கையில் செய்து வந்தார். அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. அவருக்கு எத்தனை துதி ஸ்தோத்திரங்கள் நான் செலுத்தினாலும் போதாது. இப்படியாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக என்னத்தை செலுத்துவேன் என்று சொன்னது போல அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன். இப்படியாக இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். இந்த சாட்சிக்கு கொடுக்க எனக்கு வாய்ப்பளித்த அருமையான டேனியல் சகோதரனுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சாட்சி அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தின் சாட்சியாக இருப்பதாக. இன்னும் இதில் யார் யார் சாட்சி கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் சாட்சி கொடுக்க வரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அன்பா த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.